நொறுங்குண்ட இருதயம் என்ப இந்த காரியத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் நொறுங்குண்ட இருதயம் அதாவது சில நேரங்களிலே நம்முடைய உள்ளம் நொறுங்கி போய்விடுகிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுங்கி விட்டால் அது என்ன செய்ய முடியாது எடுத்து ஓட்ட வைக்கவோ சரி பண்ணவோ முடியாத தூரதான் வீசி விடுவார்கள் அதை உபயோகிக்கவே முடியாத நிலைமையிலே ஆடி ஆகி போய் நம்முடைய இருதையும் கூட இந்த விதமாக நொறுங்கி விடுகிறது சில நேரங்களில் அது வேத புஸ்தகத்தில் அநேகம் பெண்கள் அவருடைய இருதய நொறுங்கினதாகவும் அவருடைய நொறுங்கின இருதயத்தை காயம் கட்டினதாகவும் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும் அநேகம் பார்க்க முடியும் நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் அநேக நேரங்களிலே உங்கள் உள்ளம் நொறுங்கி உடைந்து போய் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்த நேரங்களிலெல்லாம் கத்தர் உங்களை தேடி வந்து உங்களை இருதய காயங்களை கட்டி அதை சரிப்படுத்தி ஆதி நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்பதிலே இல்லை நீங்களும் அனுபவித்திருக்கக்கூடும் அதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தோராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு தேமேன் இது தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை குறித்து தான் சொல்லுகிறார் அவர் ஒரு பாவத்தில் விழுந்து அவர் நொறுங்கி போனார் அது எச்சரிப்பை பெற்ற தேவனிடத்திலிருந்து அந்த எச்சரிப்பை பெற்ற போது அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படியா நொறுங்கி உடைந்து போனார் கத்திற்கு விரோதமான இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேனே என்று அவர் அங்கலாய்த்து கதறி அழுது புலம்பி ஜெபிக்கிறார் ஐம்பத்தோராவது சங்கீதம் முழுவதும் அதா அந்த வார்த்தையாகவே காணப்படுகிறது அது பதினேழாவது வசனத்தில் சொல்லுகிறார் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் நான் பாவம் செய்துவிட்டேன் உண்மைதான் என்றாலும் கண்ணீரோடு வேதனையோடு என்னுடைய சமூகத்தில் என் உள்ளத்தை உடைத்து நொறுக்கி நான் வந்து நிற்கிறேன் என்று கத்தரை நோக்கி அவர் கூப்பிட்டபோது போது கத்தர் என்ற இருதய என்னை புறக்கணித்து தள்ளவே இல்லை என்று அவர் சந்தோஷமாக அந்த வார்த்தைகளை சொல்லுவார் சொல்லுகிறார் இதே வண்ணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பல மீறுதல்கள் பாவங்கள் கீழ்ப்படியாமைகள் கத்தர் அருவருக்கிற காரியங்கள் பல வந்தாலும் கூட மனுஷர் நம்மை பலவிதமாக பேசலாம் தூஷிக்கலாம் புறக்கணித்து தள்ளலாம் ஆனால் கத்தர் புறக்கணித்து தள்ளவே மாட்டார் நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது இந்த பாவங்களை அறிக்கையிடும்போது பாவங்களை உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் காயம் கட்டிவிடுகிறார் புறக்கணித்து தள்ளுகிற தேவன் அல்ல நம் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் நம் தேவன் எவ்வளவு நல்லவர் நம் தேவன் எவ்வளவு சேஷித்தவர் எவ்வளவு கரிசனையாய் மேல் இருக்கிறார் நீ பாவம் செய்துவிட்டாய் வராதே என்று அவர் தள்ளவில்லை இந்த லூக்காஸ் விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் கூட ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்தாள் அந்த இயேசுவை அந்த சீமோன் விருந்துக்கு அழைத்திருந்தான் உணவு கொடுக்கும்படியாக ஆனால் இவள் அழைக்கப்பட்டவள் அல்ல இவள் ஒரு பாவி அந்த ஊருக்கே பாவி ஊரில் தெரி அறிந்த பாவி ஊர் முழுவதும் தெரியும் இவள் ஒரு பாவி என்று ஆனால் அவள் இந்த வீட்டுக்கு அழைக்கப்படாமல் இருந்தாலும் கூட இயேசு இருந்தபடியினாலே அங்கே அவள் வருகிறாள் வந்து தன்னுடைய வேதனை எல்லாம் இயேசுவின் பாதத்திலே அவள் கண்ணீராய் கொண்டே இருக்கிறாள் ஆனால் விருந்துக்கு அழைத்த அந்த சீமோனுக்கு அது பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அவன் இவ யார் எப்பேற்பட்டவள் இயேசு என்று தொடுகிறாளே இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தொடுகிறவன் இன்னார் என்று தெரியாதா என்று அவன் தனக்குள்ளே முறுமுறுத்து கொண்டே இருக்கிறான் ஆனால் ஏசுவோ அவளுடைய பரிதாப நிலைமை அறிந்து அவளை புறக்கணித்து தள்ளிவிடாதபடிக்கு அவள் பாதத்திலே கண்ணீரை ஊற்றும்படியாக அவள் ஒப்பு கொடுக்கிறார் தன்னுடைய பாதத்தை அவள் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள் பாதத்தை அந்த கண்ணீரினாலே நனைத்து விடுகிறாள் முழுவதும் பாதம் முழுவதும் நனைத்து விட்டாள் அப்படியானால் அவளுடைய கண்களிலிருந்து எவ்வளவு கண்ணீர் வந்திருக்க வேண்டும் அவளுடைய உள்ளம் எப்படி நொறுங்கி உடைந்து போயிருந்திருக்க வேண்டும் அவளுடைய இருதயத்தின் உடைவு நொறுக்கு நொறுங்குதல் எல்லாம் கண்ணீராகவே வருகிறது இயேசுவின் பாதத்திலே போய் நனைத்து விட்டாள் அவள் யார் யாரிடத்திலுமே போய் இருக்கலாம் யார் யாரிடமோ போய் அவள் ஆறுதலை நாடி இருக்கலாம் அந்தால் அவளுக்கு கிடைக்கவில்லை ஆனால் நான் நன்றாக தெரிந்தது ஏசு நல்லவர் என்னை புறக்கணித்து தள்ளா தள்ள மாட்டார் என்னை போய் என்று சொல்ல மாட்டார் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற முழு நிச்சயத்தோடு முழு அந்த அன்போடு அவர் மேல் வைத்திருக்கிற அன்போடு அவள் வருகிறாள் வந்தது மட்டுமல்ல கண்ணீரினால் நினைக்கிறாள் அவள் உள்ளத்தில் கண்ணீர் எவ்வளவு வெளியே வருகிறதோ அந்த அளவுக்கு அந்த அவளுடைய இருதயத்தின் காயங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது அவளுக்கு நன்றாக தெரிகிறது இப்போ பாருங்கள் சரீரத்திலேயே ஒரு காயப்பட்டு விட்டால் ஏதோ ஆயின்மெண்ட் போட்டு அல்லது எண்ணெய் போட்டு கட்டி அதை முறிவையெல்லாம் அந்த காயங்களையெல்லாம் ஆற்ற பிரயாசப்படுகிறோம் ஆனால் இருதயத்தின் காயங்கள் எப்படி போக முடியும் போகிறதுக்கு வழியே இல்லை மனுஷர் அதை செய்து கொள்ளவே முடியாது ஒருவேளை ஆறுதலான வார்த்தைகள் சொல்லலாம் அல்லது கோபமான நல்ல உரிமையானவர்களாக இருந்தால் கோபமான வார்த்தைகளை கூட சொல்லி பார்க்கலாம் ஆனால் எதினாலும் காயம் கட்டப்படவே முடியாது அவளுடைய காயம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது காயம் ஆறிக்கொண்டே இருக்கிறது இருதயத்தின் காயம் ஆறிக்கொண்டே இருக்கிறது அதை அவள் உணர்கிறாள் அது மட்டுமல்ல அந்த அன்பு இயேசுவின் வெளியேறப்பட்ட அன்பு பாவியாக என்னையும் கூட நேசித்தாரே என்னை ஏசு புறக்கணித்து தள்ள தள்ளவில்லையே என்று அவருடைய அன்பினால் அவருடைய இள இருதயமானது நிரப்பப்படுகிறது அந்த அன்பாக அன்பாகி ஆயின்மென்று அவருடைய உள்ளத்திலே பூசப்படுகிறது அவள் சௌக்கியம் அடைந்து கொண்டே இருக்கிறாள் அவளுக்கு அன்பு தாங்க முடியவில்லை அவளுடைய சந்தோஷம் தாங்க முடியவில்லை ஆகையினால் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அந்த விலையேறப்பெற்ற அன்பின் மிகுதியை காட்டும்படியாக அவள் பாதத்தை முத்தம் செய்கிறாள் தலைமையினால் நனைத்த கண்ணீரினால் நனைத்து தலைமையினால் துடைத்து அவட பாதங்களை முத்தம் செய்து அவள் ஒரு பரிமளத் தைலத்தையும் கொண்டு வந்திருந்தாள் அந்த பரிமளத் தைலத்தை அவள் பாதத்திலே பூசினாள் எவ்வளோ பெரிய பாவியாய் வந்த அந்த ஸ்திரீ இப்போது அவள் பரிசுத்தமாக்கப்பட்டவளாக பாவ மன்னிப்பை பெற்றவளாக இருதயம் காயம் கட்டப்பட்டதாக அவள் சந்தோஷத்தோடு இந்த நேரத்தில் காணப்படுகிறாள் அவளுடைய சந்தோஷத்தை அவளுக்கு தான் தெரியும் அவள் பட்ட வேதனை அவள் பட்ட அதாவது வியாகுலம் நிந்தை அவமானம் பாவத்தின் பாரம் எல்லாம் அவளால் தாங்கி கொள்ள முட முடியாததாக இருந்தது ஆனால் இயேசுவின் பாதத்தில் வந்தபோது அதெல்லாம் நீங்கிவிட்டது அவளுடைய காயம் இருதயத்தின் காயம் கட்டப்பட்டது ஆள்யா நம்மவும் நம்முடைய இருதயத்தில் எந்த தவறுகளோ குறைகளோ எது இருந்தாலும் இயேசு இடத்துல சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது இயேசு இடத்தில் போய் நம்முடைய குறையை வெளிப்படுத்துவதற்கு தாமதமும் பண்ணக்கூடாது இந்த காரியத்தில் நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தவறுகளை பண்ணிவிட்டு அவங்க அப்படி சொன்னதுனால நான் இப்படி செய்தேன் அவங்க இப்படி செஞ்சதுனால நானும் இப்படி செய்தேன் பேசுனதுனால அவங்க அவங்க பேசிட்டாங்க நானும் பேசிட்டேன் இப்படி பேசி பேசி நியாயம் சொல்லவே கூடாது நம் நியாயம் சொல்லாதபடிக்கு நம்முடைய குற்றத்தை தவறை அதாவது கத்தரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்ம அந்த கா அந்த பாவத்தினால் அந்த மீறுதலினால் அந்த காயம் கட்டப்படும்படியாக ஆற்றப்படும்படியாக அவரிடத்தில் போக வேண்டும் இன்றைக்கு அநேகர் இதை செய்கிறதில்லை காயத்தின் மேல் காயம் வேதனையின் மேல் வேதனை இந்த நாம் செய்த தவறுகளும் குறைகளுமே நம்முடைய இருதயத்தை வந்து காயப்படுத்தி வேதனைப்படுத்தி இயேசுவினால் ஆற்றப்பட முடியாமல் அந்த சந்தோஷத்தை இழந்தவர்களாக தவித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமை மாற வேண்டும் ஒருவேளை நாம் கத்துடைய பிள்ளைகளாக இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பருசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நாம் அவருக்கு அவரை நேசித்து அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் இ இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவ உலகத்திலே பல தூசிகள் வந்து நம்மை ஒட்டி விடுகிறது நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி விடுகிறது இதை கத்திடத்தில் சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய இருதயம் எப்போது சுத்த இருதயத்தான் சுத்த இருதயமாய் இருக்க வேண்டும் தா இது தான் செய்தார் சுத்த இருதயத்தை கேட்டார் சுத்த ஹயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்டார் ஆகையினாலே தவறை மறைத்து கொண்டு நம் வாழ்க்கை ஓடவே கூடாது அதை கத்தர் ஒருபோதும் விரும்பவே இல்லை கத்தர் நம்முடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார் இரத்தத்தை சிந்தினார் அவர் அவருடைய பெற்ற இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதை செய்து கொண்டே இருக்கிறார் நான் ஒரு நாள் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட விட்டதே என்று நீங்கள் நியாயம் பேசக்கூடாது அனுதினமும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் ஹலலுயா நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா கரைகள் குறைகள் எல்லாம் நீங்கும்படியாக இந்த நான் சொன்ன மாதிரி காயப்பட்டு கிடக்கிற இந்த காயங்களெல்லாம் ஆறும்படியாக இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஹலலூயா ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டுக்கொண்டிருக்கிறேன் நிரட்சிக்கப்படுவேன் மூன்று நிலைகள் அந்த ரட்சிப்பில் இருக்கிறது அதாவது ஒரு நாள் பாவ மன்னிப்பில் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் மறுபடியும் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் பிளிப்பேர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பிரயாசப்படுங்கள் இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடக்கூடாது அந்த ரட்சிப்பை கரைப்படுத்தக்கூடாது அது வெளியேறப்பட்ட ரட்சிப்பு நம்முடைய இருதயத்தில் அதை காத்து வேண்டும் இன்னும் காயப்பட்டு காயப்பட்டு உலகத்தினாலும் உலகத்தின் ஆசாபாசங்களினாலும் பாவத்தினால் இந்த இருதயம் காயப்பட்ட நொந்து போய் இருக்கவே கூடாது கத்தர் காயம் கட்டி நம்முடைய இருதயம் எப்போதும் கத்தருக்கு முன்பாக சுத்த இருதயமாய் காணப்பட வேண்டும் அலலூயா கத்தர் அதை விரும்புகிறார் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனத்தை நான் படிக்கிறேன் ஏசாயா அறுபத்தி ஒன்று முதல் வசனம் கத்தராகி தேவன்டைய ஆவியானோர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கத்துடைய அனுகிரக வர்ஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டையும் நாள் சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரசனம் இது அதாவது அவர் சொல்லுகிறார் கத்துடைய தேவா தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அதற்காக தான் கத்தனை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் அதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அலலுயா அலலுயா எவ்வளோ நல்லவர் அவர் பரலோக மேன்மையெல்லாம் விட்டு விட்டு காயப்பட்டு குற்று உயிராக கிடக்கிற மனுஷரை தேடி வந்தாரே அலலுயா காயப்பட்டு இருதயம் நொறுங்குண்டு காயப்பட்டு அது இன்னும் இதில் தான் காயம் அதிகமாகி அதிகமாகி ஜீவனையே கசப்பாக எண்ணி விடுகிறார்கள் இனி இந்த உலகத்தில் எதற்கு வாழ வேண்டும் எதற்காக நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் இப்படி அநேக செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் ஆனால் அவளுடைய இருதயங்களின் காயங்களை கட்டுவதற்காகவே இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமியிலே வந்தார் அவர் இருதயம் நொறுங்கினவர்களின் காயத்தை கட்டும்படியாக அவர் அவர் அபிஷேகிக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்தார் ஆகையினால் நான் முதல்ல சொன்னது போல் அதாவது இயேசு ஒண்டை வருகிற ஒருவரையும் அவர் புறக்கணித்து தள்ளவே இல்லை ஒருவரையும் நீ தள்ளிவா அல்லது அப்புறம் வா இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து வா இல்லது அடுத்த வாரம் வா என்று கத்தர் ஒருவரையும் சொல்லி அனுப்பவே இல்லை இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை நான் உன்னோடு பேச முடியாது உனக்கு நான் உதவி செய்ய முடியாது என்று ஒருவரையும் அவர் புறக்கணித்து தள்ளவில்லை நான் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ விசேஷமானவர் எவ்வளோ ஆச்சரியமானவர் ஹாலலூயா எவ்வளோ பெரிய தேவன் அற்ப மனுஷனாகி நாம் கூப்பிடும் போது நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறாரே ஆமேன் ஹாலலூயா அப்படியானால் நாம் இருதயம் நொறுங்கி இருக்கிறதா எந்த விதத்தினாலாய் காயப்பட்டு நொறுங்கி போய் நீங்கள் இருக்கிறீர்களா குடும்பத்திலே பல போராட்டங்கள் குடும்பத்திலே பல கண்ணீர் வேதனை உள்ளம் நொந்து போய் காயத்தோடு இருக்கிறீர்களா ஆகையினாலே அந்த காயத்தை சுமந்து கொண்டு நீங்கள் திரிய வேண்டாம் காயம் உங்களை இன்னும் வேதனைப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் ஆகையினால் அதை கட்டுகிற ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் நீங்கள் வருவீரானால் முற்றிலும் விடுவார் ஹலலூயா ஹலலுயா ஒரு புது இருதயத்தை உங்களுக்கு தந்து விடுவார் அது எவ்வளோ ஆறுதல் எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ சமாதானம் எவ்வளோ மகிழ்ச்சி அதை தேவன் நிச்சயமாகவே அனைவருக்கும் தர வல்லவர் ஒருவரையும் அவர் புறக்கணித்து தள்ளுவதே இல்லை ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினேழில் அப்படி தானே படித்தோம் நொறுங்குண்டா அவர் புறக்கணித்து தள்ள மாட்டார் புறக்கணிக்கவே மாட்டார் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்த நீர் புறக்கணீர் இந்த வேளையிலே நாம் அன்னாளை குறித்து நாம் சிந்திக்கலாம் அன்னாள் தான் நொறுக்கப்பட்டு கொண்டிருந்தாள் அந்த அவளுடைய குடும்பத்தில் எல்கனாவுக்கு ரெண்டு மனைவி நமக்கு தெரிந்த காரியம்தான் பெனி நாளுக்கு பிள்ளைகள் இருந்தது அன்னாளின் கற்பத்தை கத்தர் அடைத்திருந்தார் அதுதான் விசேஷமான ஒரு காரியம் நம்ம அதை நினைக்கிறது இல்லை அந்நாளுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் அன்னாளின் கர்ப்பத்தை கத்தர் அடைத்திருந்தார் இவள் பெனி நாளுக்கு பிள்ளைகள் இருந்தபடினாலே இவள் எப்போதும் இவளை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாள் அதாவது ஒன்று சாமுவில் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் படிக்கும்போது கத்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினாலும் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விச விசனப்படுத்துவாள் துக்கம் அவள் எப்போவும் துக்கமாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப விசனத்தை அவள் கொடுப்பாள் அது மட்டும் ஒரு ஒருவேளை காட்டி காட்டியிருந்திருக்கலாம் வாயினாலே பேசி இருக்கலாம் மற்றவர்களிடத்தில் சொல்லி இருந்திருக்கலாம் தண்டைய கணவனிடத்திலும் அவள் போய் ஏதோ புகார் சொல்லி இருக்கலாம் எதெதோ செய்தாலோ அது இங்கே எழுதப்படவில்லை அவள் துக்கப்படும்படியாக அவள் அவளை மிகவும் விசனப்படுத்தினாள் அவள் மிகவும் விசனப்படுத்தினாள் ஒரே வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறாங்க அந்த இன்னொருத்தி அந்த சக்கலத்தை இவளை ரொம்ப விசனப்படுத்துதுனால அவள் வீடே அவளுக்கு கசப்பாக தெரிந்திருக்கலாம் இல்லையா வீடே அவளுக்கு வேதனையும் கொடுக்கிற ஒரு இடமாக தெரிந்திருக்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே அவள் அழுது அழுது கொண்டே இருந்திருக்கிறாள் அது அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது ஏழு கடைசி பாகத்தில் படிக்கலாம் அந்த பிரகாரமாய் இவள் அவளை மனம் அடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவளோட வேலையே அழுகையாய் போய்விட்டது சாப்பிடவும் மாட்டாள் உங்களுக்கு பசியும் எடுக்காது இந்த வேதனை இருக்கும்போது பசியும் தெரியாது சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் அவள் துக்கப்படு ப படுத்தி இருந்தாள் அவளுக்கு இது நல்ல வேடிக்கையாக இருந்தது போல இருக்குது இல்லையா பெரிய நாளுக்கு இவளை இப்போ துக்கப்படுத்துகிறதும் இவளை அழுதுகிட்ருக்கிறதும் சாப்பிடாம இருக்கிறதும் அவளுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்ததோ எப்படி இருந்ததோ தெரியவில்லை ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் யார் இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது பெரிய நாளாக இருந்துவிடவே கூடாது மற்றவர்களை துக்கப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது அவடைய அதை இன்சில் பண்ணி பேசுறது கேவலமாக பேசுகிறது இந்த காரியத்தை குடும்பத்துக்குள்ளும் செய்யக்கூடாது உங்களுக்கு அதாவது கணவன் மனைவிக்குள்ளும் விதமான காரியங்கள் வரவே கூடாது விசனப்படுத்துகிறதான காரியங்களை பேசவே கூடாது செய்யவும் கூடாது மற்றவர்கள் நடுவில் நாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் நாமும் இருக்கக்கூடாது ஒருவேளை நாம் அன்னாளை போல ஒரு துக்கமான சூழ்நிலையில் இருப்போமானாலும் அழுது கொண்டு சாப்பிடாம விசனப்பட்டு கலங்கி கொண்டு இருப்போமானாலும் அதுவும் சரியில்லை தான் ஆனால் அன்னாள் ஒரு நல்ல காரியத்தை தெரிந்து கொண்டாள் ஆனால் அவளுடைய கணவன் அவள் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியவர் அவர் அடி இவளோடு சாப்பிட சொல்லுவார் இவளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுப்பார் ஆலயத்துக்கு போய் விட்டு வந்த பின்பு அவன் ஆனாலும் அவர் நான் உனக்கு பத்து குமார இருந்தால் நான் பெரிதல்லவா என்று சொல்லி ஆறுதல் படுத்தி நல்ல வார்த்தைகளை தான் கூறுவார் அது பெரிய பாக்கியம் சில குடும்பங்களில் குழந்தை இல்லை இல்லை என்றால் இந்த கணவர் படுத்துகிற உபத்திரவத்துக்கு ஒரு அளவே இல்லை சிலர் அனுபவித்திருக்கலாம் நாம் கேள்விப்படுகிறோம் காதுகளினாலே ஆனால் இவளை அந்த கணவன் நன்றாக நேசித்தார் ஆறுதல் சொன்னார் அன்பு பாராட்டினார் நன்றாகவே வைத்து கொண்டார் ஆனால் இவள் உள்ளமானது அந்த சக்கலத்தை சொல்லுகிற வார்த்தை நிமித்தமாக நொந்து போய் உள்ளமெல்லாம் உடைந்து காயப்பட்டு ந நொறுங்கி போயிருக்கிறது இந்த நேரத்தில் அவள் ஒரு நல்ல காரியத்தை செய்தாள் ஆலயத்துக்கு போ போனார்கள் எல்லாரும் போனார்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள் எல்லாம் செய்தார்கள் இவள் என்ன பண்ணினாள் என்றால் தனித்து போய் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணினாள் நான் அதெல்லாம் தெரிந்த காரியம் அதை சொல்லவில்லை அவளுடைய உள்ளம் நொறுங்கி போனதை மாத்திரம் நான் கூறுகிறேன் நொறுங்கின உள்ளத்தை அவள் அந்த பதினைந்து அதிகாரத்தில் சொல்லுகிறாள் ஏழி இடத்துல நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்றால் சொல்லுகிறாள் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் எங்கே உட்கார்ந்திருக்கிறாள் கணவன் எல்லாம் வந்திருக்கிறாங்க என்றாலும் இவள் கர்த்தருடைய சமூகத்தில் போனா போனாள் கர்த்தரை நோக்கி பார்த்தாள் அழுதாள் கண்ணீர் விட்டாள் விசனப்பட்டாள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே அவள் கொட்டி விட்டாள் நான் சொ நான் சொல்லுவோம்ல என் பாரம் வேதனையெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் போனால் கொட்டி விடலாம் என்று நினைக்கிறோம் இல்லையா அதை காட்டிலும் மேன்மையானது தான் தேவனுடைய பாதம் கர்த்தருடைய பாதத்தில் போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்முடைய வேதனையை சொல்லி நம்முடைய காரியங்களை எல்லாம் மனம் திறந்து ஒன்றி ஒளிவு மறைவு இல்லாமல் செய்வோமானால் பெரிய பாக்கியம் ஹலூயா அவளுக்கு இவளும் அந்த பாவியான ஸ்திரி செய்தது போல தான் இவள் செய்கிறாள் ஆனால் இயேசுவல்ல அல்ல இவள் பழையற்பாட்டின் காலம் இந்த காலத்தில் அவள் கர்த்தரை நோக்கி ஜெபித்து தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றி விட்டாள் இருதயத்தை எப்படி ஊற்றுறது இருதயங்கள் வேதனை நொந்து காயப்பட்டு நொறுங்கி கிடக்கிறது இல்லவா இந்த இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அவள் அப்படியே ஊற்றி விட்டாள் இனி இந்த இருதயம் புதிய இருதயமாகிவிட்டது இனி இவளுக்கு க கவலை இல்லை கண்ணீர் இல்லை வேதனை இல்லை அவளுடைய இருதயம் ஆறுதல் பெற்றது சந்தோஷமானது நிச்சயம் ஒரு நல்ல நல் நம்பிக்கை அவளுக்கு உண்டானது விசுவாசம் பெருகிக் கொண்டே வருகிறது கத்திரனுக்கு குழந்தையை தருவார் ஏனென்றால் ஒரு குழந்தையை நான் கேட்டிருக்கிறேன் அது கத்திற்காகவே நான் கொடுக்க வேண்டும் இந்த ஆலயத்தில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆலயத்திலே என் மகனை நான் கொண்டு வந்து அர்ப்பென்று அர்ப்பணிக்க வேண்டும் என்று தான் பொருத்தனை பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறாள் ஆகவே அவள் ஜெபிக்க 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 அவளுடைய வேதனை பாரம் நீங்கி கொண்டே வருகிறது உள்ளத்தின் கவலை எல்லாம் அது கர்த்துடைய சன்னிதானத்திலிருந்து அவள் போய் அவளுடைய இருதயத்திலிருந்து போய் கொண்டே இருக்கிறது கத்தர் கேட்டார் அதர் உடனே அவளுக்கு பதிலும் கொடுத்தாள் அவளுடைய இருதயத்தில் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறாள் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை எங்கே போய் பார்க்குறது என்ன சொல்கிறது அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரா அவர் நமக்கு பதில் தருகிறாரா இந்த அவிசுவாச எண்ணத்தோடு போகவே கூடாது கத்தருடைய சமூகத்தில் போனால் நம்முடைய காரியங்களை சொல்லும்போது கத்தர் கேட்கிறார் பதில் செய்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றையும் அனுபவிக்க முடியாது அவள் விசுவாசித்தாள் கத்தரை விசுவாசித்து விட்டாள் கத்தரோடு தருடைய காரியங்கள் எல்லாம் சொன்னபடினாலே அவருடைய இருதயம் நல்ல காயங்கள் எல்லாம் கட்டி ஆறி விட்டது இனி அவளுக்கு கண்ணீர் வராது இந்த சக்கலத்தை என்ன சொன்னாலும் அவள் விசனப்பட மாட்டாள் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டா சாப்பிடாம இருக்க மாட்டாள் அவளை ஒரு புது மனுஷியாக மாற்றப்பட்டு விட்டாள் ஒரு புது அனுபவம் அவனுக்கு கிடைத்து விட்டது அப்புறம் வசனம் சொல்லுகிறது அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை முகமும் மலர்ந்து விட்டது இரு என்னது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அகத்தில் இந்த இருதயத்தில் என்னென்ன வேதனை கஷ்டம் பா இருக்கிறதோ முகத்தை பார்த்தாலே தெரியும் சிலர் முகம் பார்த்தா ரொம்ப வாடி இருக்கும் சிலர் முகம் பார்த்தா துக்கமாக இருக்கும் சிலருடைய முகம் பார்த்தா ரொம்ப கோப முகமா மூர்க்கமாக தெரியும் இப்படி முகம் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை முகத்தில் காட்டிவிடும் இவளுக்கு இனி என்ன என்ன முகம் இல்லை அண்ணாளுக்கு துக்க முகமே இல்லை அவள் நல்ல ஆறுதல் பெற்றுவிட்டாள் கத்தர் ஜபத்தை கேட்டாரா பதில் செய்தாரா அது மட்டுமல்ல அவள் கத்தருக்கு பண்ணின பொருத்தனையின் தன்னுடைய குமாரனை இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து கத்தற்காக அவள் கொடுத்து விட்டாள் இப்படிதான் தேவன் கட்டுகிற காயங்கள் விசேஷமானது அலலூயா அவர் கட்டுகிற காயங்கள்ல எந்த கேடும் வராது ஆமேன் அலலூயா இப்போ பாருங்க எலும்பு முறிஞ்சிடுச்சுன்னா போய் கட்டி போட்டு வராங்க அப்புறம் ஐயோ டாக்டர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு இந்த எலும்பு சரியில்லை எப்படியோ ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு தப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு மறுபடி போகிறாங்க ஆனால் நம்முடைய பரம வைத்தியர் இருதயத்தை கட்டுகிறவர் காயம் கட்டுகிறவர் அவர் கட்டிட்ட எந்த கேடும் வராது எந்த டிஃபெக்டும் டிஃபெக்ட்டுமே அதில் இருக்காது பர்ஃபெக்டாக அது காயம் கட்டிவிடும் புதுசாக மாட்டிடுவார் அலலூயா அலலுயா நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் விசுவாச பாதையிலும் நமக்கு விதமான பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு பாரங்கள் உண்டு ஆனால் யாரிடத்தில் போக கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தர் சமூகத்திலே போய் இருதயத்தை ஊற்றி நம்முடைய இருதய காய இருதய காயங்கள் கட்டுப்படியாக கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் அதிசயம் செய்வார் அற்புதம் செய்வார் என்ன தேவையோ குழந்தை இல்லையோ வேற என்ன தேவையோ என்ன காரியமோ உங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படவில்லையோ நீண்ட காலம் உங்கள் கணவனுக்காக ஜபித்து ஜெபித்து அவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாரா நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் ஜெபத்தை கடத்தவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உங்கள் இருதயத்தின் காயத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறார் நிச்சயம் அவரை ரட்சிப்பார் அந்த விசுவாசத்தை நீங்கள் ஏற்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகிறீர்களா உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்று வேதனைப்படுகிறீர்களா கர்த்தரிடத்திலேயே போய் சொல்லுங்கள் நாலு பேர்கிட்ட போய் சொல்லாதுங்க ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அவர் பாதத்தில் சொல்வீர்களானால் அவர் அதிசயம் செய்வார் எப்படி இவன் ரட்சிக்கப்படுவான் எப்படி இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான்னு நினைக்காதுங்க கர்த்தருடைய வேலை வரும்போது கத்த தொடுவார் ரட்சிப்பார் அற்புதமாய் நடத்துவார் கூட மாற்றுவார் எத்தனையோ துர்மார்கிற பிள்ளைகளை கத்தர் ரட்சித்து ஊழியர்களாக மாற்றி இருக்கிறார் கர்த்தர் அவ்வளோ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அப்படி அழகாய் காயம் கட்டுகிறார் பாவத்தின் காயம் சாபத்தின் காயம் எல்லாவற்றையும் கட்டுவதற்காக தான் ஏசு அபிஷேகிக்கப்பட்டவராய் இந்த பூமியிலே வந்தார் அதை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் செய்கிறார் அன்றைக்கு செய்த இயேசு இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் செய்கிறார் இன்னும் கர்த்தருடைய வருகை பறியந்தோம் அவர் தன்னுடைய வேலையை நிறுத்துவதே இல்லை அவர் செய்து கொண்டே இருப்பார் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் சூழ்நிலையை பார்த்து அதாவது பெனிநாளின் வார்த்தைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் என்ன ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன ஆகுது ஆலயத்துக்கு வந்து வந்து என்ன ஆகுது நீ நினைக்கவே நினைக்காதுங்க கத்தர் பாதத்தில் போகிறது உங்களுக்கு வீணாய் இருப்பதே இல்லை அதிசயமான ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை கத்தர் செய்கிறார் செய்து கொண்டே இருக்கிறார் இன்னும் அவருடைய வருகை பரியதம் செய்து நம்மை மேன்மையாய் நடத்துவார் ஹலலூயா ஹலலூயா இன்னும் ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம் யோவேல் தீர்க்கதரசியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத் பனிரெண்டாவது வசனம் யோவேல் ரெண்டு பனிரெண்டு ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கத்த சொல்கிறார் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்புங்கள் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறவருமா இருக்கிறார் லூயா இதில் சொல்லப்படு சொல்லும்போது தீர்க்கதரசி என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் என்று இறுதியும் நொறுங்கியதை காயங்களை காயங்களையெல்லாம் கட்டுகிறார் உண்மைத்தான் ஆனால் நம்மிடத்தில் ஒரு அதாவது உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் உபவாசிக்க வேண்டும் கடந்த மாதத்தில் கத்த நமக்கு உபவாச மாதத்தை மாதமாக தந்தால் மிகுந்த ஆசீர்வாதமாக இரு இருந்தது அநேக தேவ பிள்ளைகள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அநேக புதியவர்கள் வந்தார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு அபிஷேகம் பெற்றவர்கள் உண்டு ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் உண்டு அப்படி கத்தனது இந்த உபவாச நாட்களிலே மகிமையான கிரிகளை நடப்பித்து கொண்டே இருந்தார் இது நிறு இந்த உபவாசத்தை அதோடு முறி முடிந்து விட்டது என்று நிறுத்திவிடக்கூடாது நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உபவாசத்தை அப்பியாசப்படுத்த வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் உபவாசிக்க வேண்டும் அதை கற்று சொல்கிறார் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கத்த சொல்லுகிறார் அப்படியானால் உபவாசம் மிகுந்த தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது அந்த உபவாசத்தோடு அழுது ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் நமக்கு இருக்குமானால் அது மேன்மையானது அழுகையோடும் புலம்பலும் புலம்ப சொல்கிறார புலம்புறது எப்போ புலம்புவாங்க ஏதோ குடும்பத்தில் ஒரு மரணம் வந்து விட்டால் ஐயோ புலம்பி புலம்பி மார்பில் அடித்து புலம்பி புலம்பி அந்த மரண நேரத்தில் நாம் அதிக வேதனையோடு அழுவோம் அல்லவா அவ்வண்ணமாகவே அண்டவர் அழும்படியாக சொல்லுகிறார் உபவாசிக்க வேண்டும் அழ வேண்டும் புலம்பி செபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்போது கர்த்தர் கத்தடத்தில் திரும்புங்கள் திரும்புங்கள் நம்ம பழைய காரியங்களையெல்லாம் விட்டு விட்டு என்னை ஒரு புது அனுபவத்துக்குள்ளே இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசித்து கடந்து செல்ல கத்தை நமக்கு உதவி செய்வாராக இன்னும் உபவாசிக்கவும் அழுது ஜெபிக்கவும் புலம்பி ஜெபிக்கவும் கத்தை நமக்கு கிருபை தருவாராக ஹலலூயா எல்லாம் ஆகிவிட்டது விட்டோம் முடிந்து விட்டது என்று இருக்க வேண்டாம் இன்னும் ஜெபிக்க கத்தரு நமக்கு கிருபைகளை தருவாராக அது மட்டுமல்ல உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இது நாம் கிழிக்க வேண்டும் அதாவது அந்த காலத்தில் துக்க செய்தி கேள்விப்பட்டால் என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய வஸ்திரத்தை முதல்ல கிழிப்பாங்க ஒரு ரெட்டை போர்த்து கொள்ளுவாங்க சாம்பல வாரி போட்டுக்கொள்ளுவாங்க இது ஒரு துக்கத்துக்கு அடையாளம் துக்கத்தின் உச்சக்கட்டத்தை கட்டத்திற்கு இது ஒரு அடையாளமாக இதை செய்வார்கள் ஆனால் எங்கள் தீர்க்க தரிசி சொல்லுகிறார் இன்னும் இப்போது நாம் அப்படி செய்கிறதில்ல நாம் ஒரு ஒரு கிழிச்சிக்கிறது இல்லை ரெட்டு போர்த்துக்கிறதும் இல்லை சாம்பல் அள்ளி போடுறதும் இல்லை எவ்வளவு துக்கம் வந்தாலும் இல்லையா நாம் அதை செய்கிறதில்லை அதான் அவர் சொல்லுகிறார் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழிக்க வேண்டும் இருதயம் கிழிந்து உடைந்து நொறுங்கி தேவ சமூகத்தில் அதை முந்தின வசனத்தில் பார்க்கும்போது உபவாசத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் ஜெபிக்க கத்தர் கூறுகிறார் அந்த ஜெபத்தை நான் அந்த ஜெப ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல சாதாரணமான உதட்டிலே பண்ணி விட்டு விடுகிறது அல்ல இப்படி இருதயத்துக்குள்ளே இருந்து நம்முடைய ஜெபம் ஒரு வேண்டுதலாக எழும்பி வர வேண்டும் அப்படியானால் கத்தர் இறக்கமுள்ளவர் உருக் மன உருக்கமுள்ளவர் நீடிய சாந்தமுள்ளவர் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் தீங்குக்கு இப்படி தான் நினைவே மக்கள் செய்தார்கள் நினைவேக்கு ஒரு எச்சரிப்பு வந்தது நினைவே இல்லை அந்த பிரசங்கித்த போது அந்த ஜனங்களெல்லாம் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள் சாம்பலில் புரண்டு கொண்டார்கள் அவர்கள் புசிக்கவில்லை தண்ணீர் குடிக்கவில்லை அந்த மாடுகளுக்கு கூட தண்ணீர் காட்டவில்லை மேய விடலை மாடுகளுக்கு மேலேயும் ரெட்டை போர்த்தி கொண்டு இப்படியாய் அவர்கள் அந்த நினைவே பட்டணத்தார் அத்தனை பேரும் ராஜா முதல் கீழ் ஒரு வேலைக்காரன் குடியானவன் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பினார்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் அழுதார்கள் உபவாசித்தார்கள் கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் கத்திரை உள்ளவரும் மன உள்ளவரும் நீடிய சாந்தம் உள்ளவரும் கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறவருமா இருந்து நினைவே மக்கள் அத்தனை பேரை ரட்சித்து விட்டார் நினைவே பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு பெரிய அற்புதம் அல்லவா இன்றைக்கும் நம்முடைய தேசம் பயங்கரமான ஒரு நிலையிலே போய்க்கொண்டிருக்கிறது நான் இது நம்மேல் விழுந்த கடமை நாம் ஜெபிக்க வேண்டும் அழுகையோடும் புலம்பலோடும் இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் நிச்சயம் நம்முடைய தேசத்தையும் கத்த ரட்சிப்பார் சூழ்நிலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் நினைவே ஜனங்கள் கொடும் பாவிகளாக இருந்தார்கள் தான் தேவன் திட்டமிட்டார் ஆனால் ஒரு எச்சரிப்பு வந்தபோது அவர்கள் முழுவதுமாக இந்த பட்டணம் முழுவதும் அணந்திரும்புவதற்கு ஏதுவாக இருந்தது கத்தர் பெரியார் புதத்தை செய்தார் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலும் அவர் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஜபிக்கிறவர்களை தேடுகிறார் உள்ளம் உடைந்து நொறுங்கி உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜபிப்பவர்கள் யார் தேசத்துக்காக மன்றாடுகிறவர்கள் யார் இந்த பாவிகளுக்காக நடக்கிற அக்கிரம கிரியைகளை பார்த்து தேவ சமூகத்திலே கண்ணீர் விடுவது யார் என்று அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் தேடிக்கொண்டே இருக்கிறார் நாம் ஜபிக்கிறவர்களாக இவங்க நம்ம ஒப்பு கொடுப்போம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் நிச்சயம் செய்வார் கத்தர் கீழே வசனத்தில் பார்க்கும்போது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் யோகில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு இருபத்தி ஒன்று தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் செய்வார் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்மால் முடியாது நமக்கு முடிந்தது என்ன தேவன்டைய பாதத்தில் விழுந்து மன்றாட வேண்டும் கூப்பிட வேண்டும் ஒரு ஒரு அதாவது ஒரு பழகி போன ஒரு ஜபத்தை பண்ணி கொண்டு இருப்பது அல்ல ஒரு பழக்கம் அப்படி இப்படி இப்படி ஜோமணி ஜோமணி அப்படின்ட்டு தூங்கி தூங்கி ஒரு ஜபம் பண்ணி முடிச்சுட்டு போகிறது இதே கத்தர் விருந்த ஜபத்துக்கு அல்ல இந்த மந்த வசனத்தில் படித்தது போல இருதயம் இருதயத்தை கிழிக்கணும் நம்ம கிழிக்க சொல்கிறாரு ஒரு நாள் நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் காயம் கட்டி சுத்தமாக்கி விட்டார் புது இருதயத்தை தந்தார் இன்றைக்கு இந்த இருதயத்தில் இந்த ஆத்துமாக்களை குறித்த பாரம் வேண்டும் தேசத்தை குறித்த பாரம் வேண்டும் கத்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு சிந்தை நமக்கு வர வேண்டும் ஒரு உணர்வு வர வேண்டும் உள்ளத்தை உடைத்து நுறுக்கி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து மன்றாடி உபவாசத்தோடும் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கத்தர் நிச்சயம் நமக்கு அற்புதமான காரியங்களை நம்முடைய தேசத்தில் நடப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஜோம் பண்ணுனா என்ன நடக்குமா நடக்காது நிச்சயம் கத்தர் எங்கள் தேசத்தையும் ரட்சிப்பார் அவர் அல்லமையான கிரியைகளை செய்வார் என்ற உணர்வோடு அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போமானால் கத்தர் நிச்சயமாகவே செய்வார் தேசமே நீ பயப்படாதே விக்ரகாராதனைகள் ஒளியட்டும் பேய் வணக்கங்கள் ஒளியட்டும் அதாவது சூனியங்கள் மந்திரங்கள் எல்லாம் ஒளியட்டும் கத்தர் அற்புத கிரியைகளை செய்வார் துளிர் விடுமுடியாக செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் ஹலூயா என் தேவனால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்லை நமக்கு தான் பெரிதா இருக்கிறது ஐயோ இந்த பேர் இந்த ஆர்எஸ்எஸ்காரும் ரட்சிக்கப்படுவானா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நானும் அந்த ஒரு சாட்சியை சொல்லும்படியாக விரும்புகிறேன் நம்முடைய கன்வென்ஷன் நாட்களில் கம்பம் பகுதிகளில் இருந்து இதுக்கு வந்திருந்தாங்க கன்வென்ஷனுக்கு வந்திருந்தாங்க ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் பலர் வந்திருந்தாங்க நான் அப்போது ஞாயிற்றுக்கிழமை ராத் சா ஆராதனை முடித்த பிறகு சாப்பிட்ட பிறகு அந்த பேசேஜ் வழியாக அப்படியே நடந்துகிட்டே போனேன் அப்போ அதில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தார் ரொம்ப வயசானவர் கொஞ்சம் வயசானவர் நல்லா ஸ்டவுட்டாக இருந்தார் நல்ல கனத்துக்குரியவரை போல் இருந்தது நான் அவரிடத்துல பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஐயா எங்கேருந்து வந்தீங்க எப்படி என்று கேட்டேன் அப்போது அவர் சொன்னால் நான் கம்பத்திலேருந்து வந்திருக்கிறேன் நான் ஆர்எஸ்எஸ் காரேன் தேவன் இல்லைன்னு சொன்னேன் தேவன்டைய பிள்ளைகளெல்லாம் துன்பப்படு படித்தனுவேன் இன்றைக்கி ஆண்டவர் என்னை ரட்சித்தார் எப்படியா ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் வானத்திலே இயேசு நின்று கொண்டிருந்தார் ரொம்ப அழகாக இருந்தார் அவருடைய அழகை வர்ணிக்கவே முடியாது அவ்வளோ பெரிய அழகுள்ள இயேசு ஏசு அப்படியே இவர் எத்தனை தேவ பிள்ளைகளை உபதிரவப்படுத்தினவர் தேவன் இல்லை என்று சொன்னவர் ஏசு எப்படி பார்த்தாராம் அவரை தெரியுமா அப்படியே சாஞ்சு அன்போடு பார்த்தாராம் நமக்கு எவ்வளோ கோபம் வருது இல்லையா அரசு கார் நான் எவ்வளோ ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது அவர்கள் எங்கள் நண்பர்கள் அவர்களும் சேர்ந்து கத்திரை ஆராதிப்பார்கள் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் ஒருபோது அவர்களை ஒதுக்கி வைக்க கூடாது அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் தேவான் ஸ்தேவான் அப்படி தானே சொன்னார் கல்லை வீச வீச அவர் முழங்காலில் நிற்கிறார் கல் அவர் மேலே விழுந்து கொண்டே இருக்கிறது கொல்லும்படியாக ஆக்கிரஷத்தோடு மூர்க்கவரை கொண்டு கல்லுகளை எறிகிறார்கள் ஸ்தேவான் என்ன சொன்னார் தேவனே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும் அறியாமல் செய்கிறார்கள் இப்படிதான் இன்னைக்கு நடக்கிறது அறியாமல் இருளுக்குள்ளே நம்முடைய தேசம் மூழ்கி கொண்டிருக்கிறது ஆமேன் ஹாலலூயா தேவனை அறிந்த நாம் முழங்கால் படியிட வேண்டும் கதற வேண்டும் புலம்ப வேண்டும் உபவாசிக்க வேண்டும் இதை நம்முடைய முக்கிய வேலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எத்தனையோ வேலைகளை செய்வோம் செய்கிறோம் அல்லவா இது நம்முடைய முக்கிய வேலையாக இருக்கட்டும் கத்தர் அற்புதமான காரியங்களை செய்வார் அப்புறம் அவர் சொன்னார் அப்புறம் அங்கே கத்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் அவரே அவரை இல்லாமல் நான் ஒன்று செய்ய முடியாது இந்த தேவ பிள்ளைகளுடைய ஆலயத்துக்கு பக்கமாக ஒரு ஆலயத்தை க ஒரு எங்கள் கோயிலை கட்டி வச்சிருந்தேன் அதை முதல்ல போய் இடித்தேன் அதை இடிச்சு போட்டேன் இப்போ ஏசுவே எனக்குள்ளே இருக்கிறார் நான் கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் உள்ளத்தில் உள்ளத்திலே ரொம்ப உள்ளத்தை உடைத்தது தொட்டது எப்படி என்றால் அப்படியானால் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை நிச்சயம் ஜெபிக்க வேண்டும் நிச்சயம் கத்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார் ஜீவனுள்ள சாட்சிகளை எடு எழுப்புவார் அற்புதமான சாட்சிகளை ஆங்காங்கே தேவன் எழுப்புவார் நம்முடைய ஆலயத்துக்கும் அப்படிப்பட்டவர்களை கொண்டு வருவார் ஆல லூயா ஆலை லூயா ஜெபிப்போம் ஜெபிப்பதில் குறை வைக்கவே கூடாது நான் சொன்னது போல விசுவாசத்தோடு ஜெபிப்போம் ஒரு மனதோடு ஜெபிப்போம் பல குறிப்புகளை பண்ணுறீங்களே இதையும் ஒரு குறிப்பாக வச்சு பண்ணுங்க நான் மேற்சொன்ன அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கத்தரை ஆராதிக்கிறவர்களாய் தேவ தரிசனம் உள்ளவர்களாய் கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் கத்தரை பின்பற்றுகிறவர்களாய் வருவார்கள் ஆனால் எவ் நம்முடைய தேசம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற தேசமாக இருக்க முடியும் ஹலலூயா அரசாங்கத்துக்குள்ளே கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டில அரசாங்கத்துக்குள்ளே பெரிய அற்புத கிரியைகளை கத்த செய்வாராக கத்தோடைய கரம் உயர்த்தப்படுவதாக கத்தோடைய நாம மேன்மையாய் விளங்குவதாக கத்தர் உயர்ந்திருப்பாராக வசனம் கூறப்படுவதாக வசனம் வாசிக்கப்படுவதாக வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கப்படுவதாக ராஜாங்கத்துக்குள்ளே தேவர் எழுந்தர்களை கிரியை செய்வாராக எப்படி முடியும் என்று நாம் மலைத்து கொண்டு நிற்க வேண்டாம் நிச்சயம் கத்தரதை அதை செய்வார் ஹலூயா எஸ்தர் காலத்திலே நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மனப்பாடமாக தெரிந்த காரியம்தானே எஸ்தர் கதறினா அந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த செய்தியை அதாவது யூத குலத்தையே அழித்து போட வேண்டும் என்று சட்டம் பிறப்பித்தாகிவிட்டது அழுதார்கள் புலம்பினார்கள் கதறினார்கள் கூப்பிட்டார்கள் வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள் எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டார்கள் எஸ்தர் சொன்னால் எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் மூன்று நாள் எல்லாரும் எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பிரவேசித்தால் காரியம் மாறுதலாய் முடிந்தது பெரிய கிரியை அழிக்க வேண்டுமென்று நினைத்தவன் அழிந்து போனானே அல்லாமல் இந்த தேவ ஜனங்களை அழிக்கவே முடியவில்லை தேவ ஜனங்கள் கம்பீரமாக எழுந்து நின்றார்கள் யூத மார்க்கத்தை பற்றிய பயம் அவர்களுக்குள்ளே வந்தபடியினாலே அநேகர் யூத மார்க்கத்துக்குள்ளே அமைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஹால தேவனை பற்றிய பயங்கரம் இந்த தேசத்திலே கத்தர் உண்டாக்குவாராக தேவ ஜனங்களை பற்றிய ஒரு பயம் இந்த தேசத்திலே கத்தர் உண்டாக்குவாராக அதற்கேற்ற ஒரு அதாவது ஒரு என்ன நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு கிரயம் செலுத்த வேண்டும் அதற்கென்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் சும்மா வராது சும்மா வராது நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம் இன்னும் இந்த ஆலயம் திறந்திருக்கிறது யார் யாருக்கு ஜெபிக்க முடியுமோ இந்த இடத்துல வந்து கத்திரை நோக்கி கூப்பிடுங்கள் நம்முடைய தேசத்துக்காக கண்ணீர் விடுங்கள் உபவாசத்தோடு வந்து ஜெபியுங்கள் இன்னும் உங்கள் வீடு உங்கள் இது அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டு ராதபடிக்கி தேசத்துக்காக தேசமே இந்த வசனத்தை வைத்து ஜெபியுங்கள் அதாவது இந்த உபவாச நாட்களே திட்டமாக எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார் தேசமே பயப்படாதே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தை இந்த வசனத்தையே அது மேலே கையை வச்சு நீங்கள் நல்ல ஜெபியுங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்க முடியுமோ ரெண்டு பேர் சேர்ந்தாலும் சரி மூன்று பேர் சேர்ந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி இந்த காரியத்துக்காக தேசத்தின் விக்கிர அவல நிலை மாறி கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்துக்குள்ளே அனுப்பும்படியாக நான் ஜெபிப்போம் கத்தர் நிச்சயம் செய்வார் சந்தேகமே இல்லை ஹாலலூயா இந்த வேத புஸ்தகம் ஒரு கட்டுக்கதை அல்ல ஜீவனுள்ள புஸ்தகம் இது பொய்யுறையாத புஸ்தகம் என்றென்றைக்கு நிற்கிற புஸ்தகம் இதிலே தான் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருந்தேன் இந்த வசனம் நமக்குள்ளும் நாம் ஜெபிப்போமானால் ஒரு அதாவது வேத வசனத்துக்கு ஒத்த ஒத்த கிரியைகள் நம் மூலம் சபையின் மூலமாக தேவ பிள்ளைகள் மூலமாக நிச்சயம் நடக்கும் ஜபத்தை விட்டு விடாதீர்கள் கத்திரை விசுவாசிப்பதை விட்டு விடாதீர்கள் வாக்குத்தத்தை பிடித்து வாக்குத்த்தை பிடித்துக்கொண்டு தேவ சமூகத்தில் மன்றாடுவோம் போராடுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஹால முதல்ல உங்கள் இருதயம் கட்டப்பட வேண்டும் நொறுங்கொண்ட உங்கள் இருதயம் முதல்ல சரியாக வேண்டும் அதை தேவன் கட்டிவிடுவார் அவரிடத்தில் போக வேண்டும் போய் உங்கள் இருதயம் எத்தின் காயங்கள் எல்லாம் கட்டிவிடப்படுவதாக நல்ல புது இருதயமாய் உங்கள் இருதயம் மாறுவதாக இனி நாம் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை தீவிரமாய் செய்வோம் ஹாலலூயா முழங்கால் படிடுவோமா ஜோம்லாம் ஹாலலு இனி இல்லை அப்படி வருகை நேரம் மிகவும் சமீபமாகிவிட்டது இன்ன நேரத்தில் வருவார் என்று தெரியாது இன்ன நாளிகையில் வருவார் என்று தெரியாது இந்த உலகத்தின் நிலைமையெல்லாம் பார்க்கும்போது மெய்யாகவே அவர் சீக்கிரமாய் வந்து விடுவார் என்று தான் காரியங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆகையினாலே நாம் இந்த நல்ல நேரம் இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஜாக்கிரதையாக ஆதாயப்படுத்திக் கொள்வோம் எச்சரிக்கையாக இருப்போம் இனி காலம் கடந்து விட்டதானால் கண்ணீரோடு தேடினாலும் கிடைக்கவே கிடையாது அதான் ஏசா அப்படி தான் செய்தார் காலத்தை தாழ்த்தி விட்டான் அவன் அப்புறம் கண்ணீரோட ஆசிர்வாதத்தை கேட்டான் கிடைக்கவில்லை ஆமேன் இந்த நல்ல தருணத்தில் இந்த நல்ல நேரத்தில் கத்தருடைய கத்துடைய சமூகத்தில் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள் இந்த தேசம் எப்படியாயினும் கத்தரை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் உங்களுடைய இதயத்தில் உண்டாகட்டும் ஒரு பாரம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாகட்டும் ஏ சுயர்த்தப்படுவாராக உடைய வசனம் எங்கும் பிரசங்கிக்கப்படுவதாக இதுக்கு தடை இருக்கிறது அந்த தடை கற்கள் எல்லாம் கத்தர் ஒரு நிமிஷத்திலே மாற்றி போடுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா நம்முடைய தேசத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை தீவிரமாய் செய்வாராக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஆல லூயா கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் தேவன் பெரியவர் தேவன் பெரியவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் எந்த பாவியை ரட்சிக்கிறவர் எந்த பாவத்தையும் மன்னிக்கிறவர் எந்த பாவியை புறம்பே தள்ளாதவர் ஆலூயா சோத்திரம் 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 உடைய அன்பு எவ்வளோ அழகாய் வெளிப்படுத்தப்பட்டதப்பா நம்முடைய அன்பு எவ்வளோ அழகாய் இந்த மனு மக்கள் நடுவில் வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கிறதாப்பா அதை நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ விசேஷமா இருக்கிறது எவ்வளோ விளையாடப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவர் அதை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லையே அதை வர்ணிக்க எங்களுக்கு நாவும் இல்லையே எங்களை அறிவு போதாதப்பா அவ்வளோ பெரிய அன்பு நிறைந்த நேஸ் பாவியை ஒருபோதும் தள்ளாத நேஸ் பாவியை புறக்கணித்து தள்ளாத நேச ஹோலி மாராக தரவோ நிரக்கல துணாவோ பிலி டைரிஸ் உது <laughs> hallelujah, 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 hallelujah. <laughs> <laughs> பாளையத்தை சுற்றிலும் காடைகள் வந்து அண்டவர் குவிந்தது அதுபோல ஒரு பரலோக காற்று தேசத்தில் வீசட்டும் ஆண்டவர் தேசத்தில் வீசட்டும் ஆண்டவர் ஜனங்களும் ஆலயத்துக்குள்ளே கும்பல் கும்பலாய் வந்து விழுவார்களாக வந்து அடைவார்களாக வந்து ஆராதிப்பார்களாக கத்திரைய தேவன் என்று ஜனங்களை அறிக்கையிடுவார்களாக நாவுகள் யாவும் அறிக்கையிடட்டும் ஐயா முடங்கார்கள் யோகோ முடங்கட்டும் எல்லாரும் ஜோ பண்ணுவோம் எல்லாரும் ஜோ பண்ணுவேன் ஹாலு லூயா ஹாலு லூயா மகிமையே மகிம பரலோக தேவனே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே ராஜாவேத் சோத்ரம் சோத்ரம் எங்கள் தேவனால் எல்லாம் கூடு எங்கள் தேவனால் எல்லாம் கூடு புறக்கணிக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் மனுஷனால் கைவிடப்பட்டவர்கள் அப்பா முக்க சோத்திரம் அப்படிப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வந்து கத்தர் ரட்சிக்கும் விடியா ஜபிக்கிற ஆண்டவரே சோத்திர பாவிகள் மறந்துரும் அப்பா பாவிகள் மறந்துரும் பெற்றுமப்பா பாவிகள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே கத்தாவே சோத்திரம் 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 கத்திரை நோக்கி பார்த்து விடுதலை அடைவார்களாக கத்திரை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுவார்களாக கத்திரை நோக்கி பார்த்து சுகம் அடைவார்களாக உள்ளங்களின் காயங்கள் கட்டப்படுவதாக இருதய காயங்கள் ஆற்றப்படுவதாக ஹால லூயா சோத்ரம் 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 ஆவியில நெறிஞ்ச கொஞ்ச நேரம் ஆவியானோட உதவியோடு ஓடிச்சோம் பண்ணுவோம் ஹாலலூயா

விலகி இருக்க வேண்டாம் அந்நியர்களா இருக்க வேண்டாம் தேசம் மனம் திரும்ப அரசாங்கத்துக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகட்டும் அரசாங்கத்துக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அரசாங்கத்துக்குள்ளே எழுப்புதல் உண்டாகட்டும் எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கட்டும் எங்கள் தேசத்துல எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கட்டும் எங்கள் தேசத்துல எழுப்புதலின் காற்று வீசிக்கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே

தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களை ரட்சிப்பீராக தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை ரட்சிப்பீராக அறியாமைகளை மன்னிப்பீராக குற்றங்குறைகளை மன்னிப்பீராக இரக்கம் செய்வீராக ரட்சிப்பீராக அப்பா ரட்சிப்பீராக எந்த பாவியை ரட்சிப்பதற்கு நமக்கு தடையே இல்லையே ராஜா ரட்சகரே உலக ரட்சகரே உலக ரட்சகரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்த கழக ஊறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமான தேவனாக இருக்கிறீர் ராஜா அதற்காய் சோத்திரம் 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 நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆலு லூயா சர்வ தேவனே உள்ள தேவனே சோத்ரம் சோத்திரம் 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 சோத்ரம் என காய் ஜீவன் விட்ட

எங்கள் தேசத்துக்கு இயேசு வேண்டும்ப்பா எங்கள் தேசத்துக்கு இயேசு வேண்டும் ஆண்டவர் எத்தனை குடும்பங்கள் இயேசு இல்லாமல் அழிந்து போகிறார்கள் ராஜா அவர்களுக்கெல்லாம் இயேசு வேண்டும் இயேசு வேண்டும் அப்பா ஏசு வேண்டும் எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களானவரே ஏசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா அவர்களுக்கெல்லாம் இயேசு வேண்டும் பட்டணங்களிலே ஏற்கனவே செய்யும் கிராமங்களிலே ஏற்கனவே செய்யும் தேசங்களில் கிரிய செய்யாண்டவர் உலகம் மனைத்திலும் கிரிய செய்ங்கப்போ ஏசு உயர்த்தப்படுவீராக ஏசு என்ன நாம உயர்ந்திருப்பதாக ஏசு என்ன நாம மேன்மைப்படுவதாக ஏசு என்ன நாம மாத்திரம் உயர்ந்திருப்பதாக கத்துடைய வசனம் எங்கும் பிரசங்கிக்கப்படுவதாக கத்துடைய வார்த்தை எங்கு அறிவிக்கப்படுவதாக அப்படி ஒரு தேவன் பலத்தேவன் ஜபிக்கிறோம் கரங்களை தட்டி கத்திரைப்போம் சோதர சோதரம் 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 நொறுக்கப்பட்ட நம்முடைய கத்தர் குணமாக்கி புது இருதயமாக நம்மை மாற்றி இந்த பூமியில் வைத்திருக்கிற கிருபைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ராம் 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 சோத்ரம் இன்னும் இருதயம் உடைந்து நொறுங்கி இருதயத்தை கிழித்து உபவாசத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜபிக்க கத்திர நமக்கு கிருபை தரும்படியாய் கத்திரை ஸ்வோத்திரிப்போம் சோத்ராம் 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 சோத்ரம் நம்முடைய தேசம் முழுவதும் கத்திரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாய் கத்திரை ஸ்வோத்திரிப்போம் சோத்ரம் 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 ஆட்சி பீடத்துக்குள்ளே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை அனுப்பும்படியா கத்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் உயர்ந்திருக்கும்படியா கத்தரை ஸ்தோத்திரிப்போம் வராக்கிரம் உள்ள தேவனுடைய வலதுகரம் ஆட்சி பீடத்தில் உயர்த்தப்படும்படியா கத்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்தில் தேவன் நடப்பிக்கும்படியா கத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 கத்துடைய வருகையின் நேரம் நெருங்கி விட்டது அதற்காக கத்து நம்மை ஆயத்தம் செய்யும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 சௌத்ரம் சௌத்ரம் சகல பரிசுத்துவான்களையும் தேவன் ஆயத்தமாக்கும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 எங்களை அன்பின் பிதாவே நல்ல தேவனே பெண்கள் ஆராதனை கிருபையா எங்களுக்கு தந்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணவரை ஆரம்பம் முதல் കത്താവ് കൈസി നേരം വരയ്ക്കും പ്രശ്നം എങ്ങളോട് കൂടെ ഇന്നപടി നാളെ നമുക്ക് സ്തോത്ര ആണ്ടവരെയ അനേക കാര്യങ്ങൾക്കാ ജപിത്തോ കത്തരെയ ആരാധിത്തോം പാടി പുകം ആണ്ടവരേ നമുക്ക് സ്തോത്രം എന്താക്യത്തെ എങ്ങൾക്ക് തന്നീരാണ്ടവരേ അതക്കാസ് സ്തുതോത്രം എന്ത് ആൻഡവരേ ബാക്കിയത്തെ അറിയാതെ ബിക്ക് ഇത് അന്യരായി അനേകം ഇരിക്കാണ്ടേ അവ ജപിക്കോമയോ അവളെ രക്ഷിപ്പറയത്തിൽ അനേക ജനങ്ങൾ വന്ന് உண்மை அறிந்து கொள்ளும்படியாக செய்யும் ஆராதிக்கும்படியாக செய்யும் நேருடைய கண்களை திறந்து விடுமையா நேருடைய இருதயங்களை திறந்து விடுமையா கத்தருடைய பிள்ளைகளா அநேகர் மாறட்டும் அறியாம அறியாமையினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்களப்பா அறிவு இல்லப்பா உமை பற்றி அறிவு இல்லாமல் அழிந்து போகிறார்கள் இல்லையா ஒரு பாதத்திலே விழுந்து ஜபிக்க எங்களுக்கு கிருபை தாராண்டவர் கண்ணீர் விட்டாழ எங்களுக்கு கிருபை தாராண்டவரை இந்த ஒரு அனுபவத்திலே கத்துற இந்த ஆகஸ்ட் மாதத்திலே எங்களை நடத்துவாண்ட இந்த மீதி இந்த வருஷத்தின் மீதியான நாட்களே இப்படியோ எங்களை நடத்தி செல்லும்படியோ நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த விண்ணப்பத்து நாவே ஜபத்து நாவே அனைவர் மேலும் ஊற்றி விடுவீராக நொறுங்குண்ட உள்ளத்தோடு கண்ணீரோடு அழுது புலம்பி கதரை ஜெபிக்க எல்லாம் எல்லாம் கத்தர் கிருமை கொடுக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் சோத்ரம் சோத்ரம் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே இந்த பெண்கள் ஆராதனையிலே வர தடப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஒழுங்காக வருகிறவர்கள் சில வரவில்லை ஆண்டவரே அவர்களையும் பாதத்தில் வைக்கிறோம் அவர்களையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து இந்த ஆராதனையில் வந்து எல்லோரும் பங்கு கொள்ள நேக புதியவர்கள் வர கத்திர அனுகிரகம் செய்தர்களும் பெரிய காரியங்களை செய்யும் உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் அத்தாவை மேன்மையாய் எங்களை இந்த பூமியிலே வைத்து உன்னுடைய நாமத்துக்கு மகிமையாகவே ஜீவிக்க உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக உன்னுடைய வசனத்தை எங்கும் பிரசங்கிக்கிறவர்களாக உன்னுடைய வார்த்தை அனைவருக்கு சொல்லுகிறவர்களாக மாற்றி விடும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுன் மூலஞ்சபு கேள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமையோட பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபை நாள் முடிசூட்டி நன்மை நாள் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் ஹலோ லோயா ஹலலோயா கத்திர உங்களை ஆசீர்விப்பாராக ஜெபிக்கும் கிருபையை உங்கள் மேலே ஏராளமாய் ஊற்றுவாராக